நான் இங்கே வருவதற்கான காரணத்தை மிக தெளிவாக அவர் சொல்லிட்டார். நாங்கள் பேசுகிற கான்வர்சேஷன்லாம் கண்டிப்பாக கேபி சாரை பற்றி இருக்கணும். என்ன தெரிஞ்சவங்க என் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அது புதிய செய்தியாக இருக்காது. அப்படி வந்துட்டார் மறுபடியும் அந்த சப்ஜெக்டுக்குங்கிற மாதிரி அது தெரிந்த ஒரு விஷயம். அது வட்டார வழக்கு மாதிரி அது என் பேச்சோடு வந்துடும். அவர் பேச்சும் அதுதான் முக்கிய காரணம். ஏன்னா வசன் அவர்கள் அவர் கூட பார்த்துருக்கேன், அவர் கூட வேலை செய்யும் பாக்கியம் என்னை போலவே அவருக்கும் கிடைத்திருக்கிறது. எனக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னென்னா அவருக்கு எழுதியிருக்கார் நாடகம். நான் அவருக்கு கதை சொல்லியிருக்கேன், தவிர எழுதினது கிடையாது. பயம், பேனா நிம்பு ஒடிஞ்சு போய்டும் நடுக்கத்தில். அதனால் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னு. அதை அப்படியே எடுத்து அவர் நூல் கொடுத்தோன்னா அவர் அது வேட்டியாவோ புடவையாவோ நெய்து கையில் கொடுத்துருவார். அவர் உங்களுக்கு காரணம். இன்னொன்று, இங்கே சம்பந்தம் இல்லாதது போல் தெரியும், ஆனால் சம்பந்தம் இங்கே சம்பந்தம் முதலியார கூட இருக்கிறது. அதாவது டிகேஎஸ் நாடகத்தில் இருந்து வந்தவன், எதுக்காக நான் எப்படி அங்கே போனேன் அப்படிங்கிறதே ஒரு விபத்தினால தான். நிஜமாக ஸ்கூலில் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன், மாடியிலேருந்து விழுந்த பையன் யார் பொழைச்சிட்டானா அப்படின்னு புத்தகத்தை அவர் பையன் பகவதி நாச்சி பையன் எடுத்துகிட்டு போயிருந்தார். இப்போ பையன் உயிரோட இருக்கானே, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டால் களத்தூர் கண்ணம்மாள் நடிப்போம் நடிகனா, நாடகத்தில் நடிப்பானா கேளு அப்படின்னு கேட்டு கூப்பிட்டு விசாரித்து அப்படித்தான் நான் நாடக நடிகனானேன். நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வருவது தான் இயற்கையான வழி. நான் அதை ரிவர்ஸில் செஞ்சு பார்த்தேன். பட் பேர் அனுபவமாகவும் என்னை மறுபடியும் சினிமா நோக்கி தள்ளிவிட்டது அந்த நாடகம்தான், அந்த நாடக பயிற்சி தான். அவங்க அந்த நாடக சபையை மூடிவிட்டார்கள். அதாவது எப்படின்னா சொல்லி எங்கள் காலம் இது இதுவரை நாங்கள் எங்களுக்கான தேவை இருந்தது, இனி வெவ்வேறு விதமாக கலை போயிட்டுருக்கு, இத்துடன் டிகேஎஸ் நாடக சபாவை மூடி வைக்கிறேன் என்று எல்லாருக்கும் விருந்து வச்சு சொல்லி முடிச்சுட்டார் அவர். அது பெரிய தாக்கம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியாவது ஸ்டேஜுக்கு வரணும்னு பார்த்தேன், யாரும் என்னை எடுத்துக்கல. பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு மறுபடியும் மேடைக்கு வந்தேன் நான். இந்த கூட்டம் இங்கிருந்து பார்க்கும்போது முதல் காட்சியில் வரும்போது தொண்டையெல்லாம் வறண்டு போய் இதயம் திக்கு திக்குன்னு அடிக்கிறது, அது ஒரு ஆட்ரனலின் ரஷ். அது இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே சகோதரர்களாக ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் தான் ஸ்ரீ வத்சன் அவர்கள். அது அவருடைய நாடகம், அவரை எடுத்துக்கொண்ட முயற்சி, இதெல்லாம் அதாவது இதில் இருக்கக்கூடிய சிக்கனம். சினிமாக்காரங்க வந்து பாம் போடுவாங்க, காரை கவுத்தி போடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, பத்து பேர் குரூப் டான்ஸ் ஆடுவாங்க, தனியாக ரெண்டு பேர் செய்ய வேண்டிய காதலில் 40 பேர் சேர்ந்துச்சு கூடி ஆட செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சினிமாவில் நடக்கும். ஆனால் இங்கே தனியாக ரசிகர்களுக்கும் அந்த சிந்தனைக்குமான ஒரு உறவு. அது வெவ்வேறு தரப்பில் நான் இருந்திருக்கிறேன், பின்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறேன், யாருக்கு டிக்கெட் வாங்காமல் நாடகங்களுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கிறேன். இப்போ சொன்னார் ஜோ அவர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. இவங்களெல்லாம் நாடகம் முடிஞ்சு சாங்கோ கிட்டே வருவாங்க அந்த கடையில், அங்கே வேடிக்கை பார்க்குறதுக்கு எதிர் பிளாட்ஃபார்மில் நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன் நான். நான் நாடகத்தின் ரசிகன் என்பது தான் என்னுடைய முதல் தகுதி. நாடகத்தை பற்றி நான் நிறைய பேசுவதற்கான காரணமும் அதுதான். இன்னொன்று, நிஜமான திறமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், உணர வேண்டும் என்றால் அது மேடையில் தான் நான் நிகழும். ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் நான் நடிக்க வேண்டியது கூட இல்லைங்க, என்ன மாதிரி ஒரு உருவம் நடந்துடும், ஒரு ஹோலோகிராம் மாதிரி.
ஸோ அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இன்னும். அதற்கு நடுவில் இன்னமும் ஒரு குழந்தை நடந்து வந்தால் நம்ம அறியாமல் நமக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு நிஜமான டேலண்ட் நடந்து வந்ததுனால் அது மேடையில் பார்த்தா எல்லாரும் அதை ரசிப்பாங்க. நான் வந்து இவர் சோ அவர்கள் பற்றி சொல்லிகிட்டு இருந்தபோது அவருக்கே தெரியாமல் அவருக்கு ஒரு நாடகத்தை ஞாபகப்படுத்தினேன். இவருக்கு ஞாபகம் இருக்கும், ராமூர்த்தி அண்ணாக்கும் ஞாபகம் இருக்கும், ஒய் நாட்டுன்னு ஒரு நாடகம். அதில் கேவியும் சோ அவர்களும் இணைந்து கேவி சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் அதோடைய ஆரம்ப காட்சியை நான் சொன்னேன், ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன் அந்த நாடகம் சின்ன போய் நடக்கும்போது. ஆனால் ஒவ்வொரு காட்சியும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதில் இருக்கிற ஜோக்ஸு, அதில் இப்போ பஞ்சபாண்டவர் நாடகம் போடுறதுக்காக இருந்துட்டு கடைசியில் ஒவ்வொருத்தராக காணாமல் போயிடுவாங்க, ரிகர்சலுக்கு வராமல் ரெண்டு பேர் தான் மிச்சம் இருப்பாங்க. சரி எப்படி நாடகம் நடத்தியான்னு, நீ ரெண்டரை பாண்டவன் நான் ரெண்டரை பாண்டவன் பிரிச்சுக்குவாங்க. அது அப்படியெல்லாம் ஒவ்வொரு காட்சியும் ஞாபகம் இருக்கும். அதை நாங்கள் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி நான் அதை, எனக்கு நாடகம் பார்க்க பிடிக்கும், நல்ல நாடகங்கள் பார்க்க இன்னும் அதிகமாக எனக்கு பிடிக்கும். திரும்ப திரும்ப நாடகத்தை ரிவைவ் பண்ணணும்னு நான், என்னுடைய நாடகத்தை ரிவைவெல்லாம் பண்ண வேண்டாம். அது எப்படியும் ஏதாவது கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் அது இருந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது கூட இவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் நான் கண்டிப்பாக வேறு விதத்தில் மேடை ஏற இருக்கிறேன். அரசியல் மேடையை சொல்லவில்லை. அதெல்லாம் நான் செய்யணும்னு இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு நல்ல பாம்பேலாம் இருக்கிற மாதிரி பிருத்வி தியேட்டர்னு ஒன்று பண்ணியிருக்கார் அண்ணன் கபூர் அவர்கள், சசி கபூர் அவர்கள் தந்தையாரின் பெயரால். அந்த மாதிரி சென்னையில் அற்புதமான ஒரு நாடக அரங்கம். அப்போ இது என்ன அற்புதமான நாடக அரங்கம் இல்லையான்னு கேட்கலாம். ஆனால் டெடிக்கேட்டடாக மாடர்னாக எல்லா விதமான கலைகளையும் அப்படி வந்தது தான் அந்த மியூசிக் அகாடமிங்கிற ஹால். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. கீத்து கோட்டையில் நாடகங்கள் நடந்துகிட்ருக்கோம். இதையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். பகல் நாடகங்கள் போடும்போது நான் நடிச்சிருக்கேன். அதாவது கீழே இருந்து கருப்பு திரை மேலே போகும், அந்த லைட் ஆஃப் லைட் ஆனுக்கு. இந்த நாடகத்தை பொறுத்தவரையிலும் எனக்கு இந்த சப்ஜெக்டு பேசக்கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்து எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சு பார்க்குற ஆசை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. சித்தர் பாடலாம் படிக்கக்கூடாது இந்த வயசில், நாங்கள் அதை மனப்பாடமாக படித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதனுடைய சாயல் சாரல் எல்லாமே என்னுடைய படத்திலும் பேச்சதும். இந்த உத்தம வில்லனில் ஒரு பாட்டு வரும், சகாவரம் போல் சோகம் உண்டோன்னு. அது அதை வந்து இன்னும் பொழிப்புறையாக நாடகமாக செய்தது போல் இருந்தது இந்த நாடகம். ஏன்னா அதை பெருசாக சோகமாடத்துக்கு வேண்டியது. கடைசியாக இவர் மரணத்துடன் வைத்து கொள்ளும் அந்த உரையாடல் நாம் எல்லாருமே தைரியமாக வைத்து கொள்ள வேண்டிய உரையாடல். ஏன்னா அந்த தேதி நிச்சயமான தேதி, முடிவு செய்யப்பட்டது. நம்ம எப்படின்னா வீடு கட்டும்போது கூட கழிப்பறையை பற்றி யோசிக்கவே மாட்டோம். இப்போ வெண்டுங்க ஆசிக்குமா அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டேன்னு. அதே மாதிரி ஊர் ஒன்றை உருவாக்கும் பொழுது இந்த இடத்தை பற்றி யோசிப்பதே இல்லை. இப்பவும் கூட இன்றைய நகரத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக எடுத்து சொல்வது என்னவென்றால், மயானங்கள் எல்லாம் குப்பை ஓட்டும் இடமாக இருக்கிறது. அதற்கென்று அது ஒரு தனி மரியாதை வாழ்க்கைக்கு இருப்பது போல் மரணத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். அதை இந்த நாடகம் கொடுக்கிறது. அதில் தவிர என்னென்னா ரொம்பவும் சீரியஸாக பண்ணாமல், இவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் கண்கலங்கினாரே தவிர பாக்கியெல்லாம் லைட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு சிறிய பாடம், மெதுவாக உங்களுக்கு புகட்டப்படும் ஒரு போதனைன்னு வச்சுங்களேன். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பிறந்தநாளுக்காக இதை போட்டதாக அவர் சொன்னதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு காரணம்,
அவ்வளவுதானே தவிர அதற்கு ஒரு காரணமாக இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். மூன்று நாடகங்கள் நடக்கின்றன என்பதில் ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த நாடகம் எனக்கு சொன்ன புத்திமதி போல் என் தந்தையாரும் சொல்லிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார். என்னுடைய பிறந்த நாளும் அவர் இறந்த நாளும் ஒன்றே தான். அதில் என்னன்னா, ரோமானிய சீசர்கள் வென்று திரும்பும் பொழுது நாடே போற்றும் லியூபரிக்கல் என்ற ஒரு பெரிய கொண்டாட்டம் கொண்டாடுவார்களாம். அப்பொழுது அந்த நாடு அவரை பார்த்து போற்றி புகழும் அந்த புலகாங்கிதத்தை ஓவராக அனுபவிச்சு திமிர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பின்னாடி ஒரு முதியவர் இருந்து கொண்டு ரிமம்பர் யுவர் மார்ட்டல், ரிமம்பர் யுவர் மார்ட்டல் என்று நினைவுபடுத்தி கொண்டே வருவாராம். அப்படி நினைவுபடுத்தும் ஒரு கடைசி செய்தியாக என் தந்தையார் விட்டு சென்றது தான் அவருடைய மரணமே. இந்த நாடகமும் அதை சொல்லுகிறது. இந்த நாடகத்தில் என்ன பெருமைன்னு கேட்டால், நாம் எல்லாரும் உணர வேண்டிய உண்மையை மெதுவாக லைட்டாக என்டர்டெயின்மெண்ட்டோடு கலந்து சேர்த்து விட்டுட்டு போகிறாங்க. என்னங்க கோவிட் டயத்தில் இந்த மாதிரிலாம் பேசி கிளியை கிளப்புறீங்களேன்னா, சரி நான் பேசலைன்னா அது நடந்து போயிடுமா என்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் என்னங்க அடிக்கடி அப்படி பேசுகிறீங்க, அதை பற்றிலாம் பேசாதீங்க. சரி நான் பேசாமல் இருக்கேன், எனக்கு 250 பேர் தான் ஆயுள் உண்டுன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனால் நான் திருப்பி கேட்பேன், நான் நடுவில் ஏதாவது ஆச்சு நான் ஆவியாக வந்து கேட்பேன் அப்படின்னு மிரட்டுனேன் நான். அந்த ஒரு ஸ்பிரிட்டு தான் இந்த நாடகத்துக்கு இருந்தது. இந்த நாடகத்தை பாராட்டுவதிலும் இது நடக்கும்போது நான் வந்து கலந்து கொள்வதும் ஃபார் அ லார்ஜர் விஷன். நிறைய பேர் நாடகம் பார்க்கணும், நிறைய பேர் நாடகத்தில் நடிக்கணும், நிறைய ஒத்திகை பார்க்கணும். இதில் ஒன்று சொன்னார், நான் ஒத்திகைக்கு போகலைன்னா நாடகத்திலே இல்லாமல் பண்ணிடுவார்னு. அதுக்கு தனியாக ஒரு சபாஷ் சொல்லலாம். ஏன்னா நான் வேலை பார்க்குற இடத்துல ஒத்திகைக்கு மரியாதையே கிடையாது. சினிமா நட்சத்திரங்கள் வந்து ஒத்திகையை விரும்பாதவர்கள் வந்து அங்கே அப்படியே தெரித்து விழுந்து விடும் எரிமலைகள் என்று அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை. ஒத்திகையை நம்பும் ஒரு வாத்தியார் எனக்கு இருந்ததுனால எனக்கு அதோடைய பெருமை தெரியும். நான் சினிமாவுக்கும் ஒத்திகை பார்ப்பேன், நாடகத்தை பார்க்குற அளவு ஒத்திகை பார்ப்பேன். என்னுடைய படத்தை நான் இயக்கும் படத்தை நீங்கள் எத்தனை வாட்டி பார்ப்பீங்க சார் அப்படின்னாங்க. நிஜமாகவே ஒரு வாட்டி கணக்கு பார்த்தேன். நீங்கள் அதை வெற்றியாக்குவதற்கு பார்க்க வேண்டியதை விட அதிகமாக பார்ப்பேன். நான் ஒரு 150-170 வாட்டியாவது நான் படம் பார்ப்பேன். டப்பிங்கில் கொஞ்சம், மிக்சிங்கில் கொஞ்சம், இப்படி திரும்ப 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 அந்த படம் எனக்கு மறந்து போகிற அளவுக்கு அந்த படத்தை பார்த்தேன் நான். அத்தனை வாட்டி பார்த்து அது ஒரு மேகம் ஆகாசம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். பாக்கி ஏதாவது சுவாரஸ்யமான காட்சி இருக்கிறதா என்று அந்த படம் எனக்கு திகட்டும் வரையில் அதை பார்த்து விட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சபரி கூட இல்லை, மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சிருவேன் நான். புதுசாக சமைச்சு கொடுக்குற மாதிரி தான் எனக்கு. இங்கே இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி சிம்பிள் செட்டிங்ஸ் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஏதாவது விமர்சனம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். சொன்னால் தான் உன்னிப்பாக கவனிச்சார்னு தெரியும், அதுக்காக சொல்கிறேன். நான் தவிர மற்றபடி ஒரு குறையும் இல்லை. இந்த காட்சிகளுக்கு நடுவில் பெரிய காட்சி மாற்றம் இல்லைங்கிறதுனால அவ்வளோ கேப்பு விட வேண்டாமான்னு தோணுது. எனக்கு அடுத்த காட்சி பார்க்கணும்னு இருக்கு சுவாரஸ்யத்தை அது குறைக்கிற மாதிரி இருக்குது. நான் இங்கே இந்த டார்ச் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இவர் அடித்தா தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஏன்னா சைடு விங்கிலேயே நின்று பழகின பையன் நான், அதனால் இந்த டார்ச் வராதா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் டார்ச் அடிங்க. இங்கே நடித்த அனைவருக்கும் என் பாராட்டுக்கள். அதில் புதிதாக வந்தவர்கள், முதிர்ந்தவர்கள் எல்லாம் நீங்களே இடம் போட்டிருப்பீங்க. யார் யாரும் நான் பேர் கூட சொல்ல வேண்டியதில்ல. அந்த புதிதாக வந்தவர்கள் கூட விரைவில் அந்த முதிர்ந்த நடிகர்களைப் போல் நடிப்பார்கள் என்பது நான் நம்புகிறேன். நான் அப்படித்தான் வந்தேன், அதனால் வர முடியும் என்று நான் நம்புகிறேன். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் டெலிஃபோன்லேயே நாடகம் பார்க்கலாங்கிற இருக்கக்கூடிய யூடியூப்பில் பார்க்கலாங்கிற இந்த காலகட்டத்தில் இத்தனை பேர் குழுமியிருந்து இந்த நாடகத்தை பார்த்ததற்காக நாடகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி.
டம்மியத்தில் 25வது ஆண்டுக்காக அவர்களை வாழ்த்துகிறேன். இன்னும் 2 வருஷத்தில் 25 ஆயிடும், அதுக்கு மறுபடி வாழ்த்த வேண்டி வரும். அது வேறு ஒரு புதிய நாடகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் எந்த புத்தகத்தை படித்தாலும் அவர் படிச்சுட்டு வேற ஒரு புத்தகம் சொல்லுவார், நான் வேற புத்தகம் சொல்லவே முடியாத ஒரு புத்தகத்தை இந்த வாட்டி பரிசாக கொடுத்துருக்காரு. நான் எந்த சப்ஜெக்டில் நான் ரொம்ப வீக்கோ அதை கொடுத்துட்டாரு. எனக்கு வந்திருந்தால் நான் பள்ளிக்கூடத்துலேயே படிச்சிருப்பேன். நான் எக்கனாமிக்ஸை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு பதில் பேச மாட்டேங்கிற நம்பிக்கையில் தான் மன்மோகன் சிங் ஐயா புத்தகத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. படிக்கிறேன். நான் படிக்க வேண்டிய முதல்ல ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது கண்ணதாசன் அவர்களிடம் கவிதை எழுதி இது எப்படி இருக்குன்னு காட்டினேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ எனக்கு தெரியாது, சின்ன வயசு எனக்கு. அவர் படிச்சுட்டு நல்லா இருக்கு, ஆனால் நிறையா படி அப்படின்னாரு. அதில் இருந்த மறைமுகமான விமர்சனமும் செல்லையத்திருப்புற மாதிரி ஒரு அறிவுரையும் இன்றும் எனக்கு கண்ணத்தில் உரைத்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி நான் இந்த இதை படிக்கிறேன், எக்கனாமிக்ஸை பற்றி படிக்கிறேன். உங்கள் அடுத்த புதிய நாடகத்தையும் கொடுத்த அனுப்புங்கள், அதையும் படிக்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.